எல்லாருக்குமே என்னோட காலி வளர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். இது குழந்தைகள் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சி. இங்க வந்து ரைம் சொல்ல, பாட்டு பாடுற, டான்ஸ் ஆடுற. நான் என்ன பண்ண போறேன் கேட்டீங்கன்னா, பாபா பேசிப்பேன், தமிழ சொல்ல போறேன். அதுவே ஒரு காமெடியா இருக்கும் பாருங்க. பாபா கேட்பாடு என்ன கீது, கீறு மட்டும் கீறு, மூணு மட்டும் கீறு. ஒன்று நம்ம அண்ணச்சிக்கு, ஒன்று நம்ம தங்கச்சிக்கு, ஒன்று நம்ம மச்சனுக்கு, ஒன்று நம்ம ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. கீறு மச்சம் கீறு, இதோ நிற்கிது பாரு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மழலை ப்ரோக்ராம்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க பார்க்கலாமா? வாங்க தம்பி, யாரு வாங்க? நீங்க வரும்போது யாருன்னு தெரியும், சொல்லுங்க உங்க பேர் என்ன? பேரு தளபதி. தளபதியா? நீங்க நல்ல கொஞ்சம் உள்ளமா இருக்கீங்க. அப்போ இளைய தளபதி, இளைய தளபதி நல்ல பேரா இருக்கு. நல்ல அருமையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, யார் ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க? ட்ரெஸ் பண்ணி விட்டது சொல்றதுக்கு விலை விடுதணும். சரி தம்பி, நீங்க சொல்லுங்க, அம்மா செல்லமா அப்பா செல்லமா? நான் வந்து அம்மா செல்லம். அம்மா செல்லமா? அக்கா அக்கா செல்லமா? எப்பவுமே பாய்ஸ் படத்துல நடிச்சது அப்படி இருந்தா நான் அக்கா செல்லம் சொல்லுவாரு. ரெண்டாவதாக இவர் தான் சொல்லுவார் போல இருக்கு. வாங்க அக்கா செல்லமா, புதுசா இருக்கு. அக்கா ரொம்ப பிடிக்குமா? என்ன காரணம் கேளு தம்பி. என்ன காரணம்? அக்கா வந்து எனக்கு அடிக்கடி ரோஸ் மில்க் வாங்கி தர, அதனால எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறாங்க அக்கா கூட அடிக்கடி செல்ஃபி புள்ள என்று பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கிறேன், எங்க அக்கா பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப தக்கு அக்காட்ட செல்லவா, அக்காட்ட செல்லவா? சரி சரி தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்கிறேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன? எனக்கு பிடிச்ச சாமி பைரவா, வர்ணம் வர்ணம் வா, பைரவ வா. அந்த சாமி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைரவ சாமிய நல்ல சாமி, சித்தர் பட்டியில ரொம்ப ஃபேமஸான ஒரு சாமி. ஆமா தம்பி, மரபதேசங்கிற ஒரு பழைய சீரியல் அதுல சொன்னேன். சரி 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 தம்பி, நீங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா, ரைம் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு சூப்பரா வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? ரோஸ் மில்க் தான் கொடுங்க. கையில எது வருதோ அதான் கொடுப்போம், தெரியுது? எது வேணாலும் கொடுங்க. என்னங்க சாம்பிஸ் சாம்பிஸ் எனக்கு நான் போறேன். நம்ம விஜய் தம்பி நல்லா பண்ணாரு. அடுத்தது யார் வர போறாங்க? சொல்லுங்க, நீங்க என்ன ரைம்ஸ் பண்ண போறீங்களா, பாட போறீங்களா, டான்ஸ் பண்ண போறீங்களா?
நான் போயும் சொல்ல போறேன். சொல்லுங்க தம்பி. இந்த காலத்துல எல்லாருமே கம்ப்யூட்டரே ரொம்ப ஒத்து பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான்ஸ் நான் சொல்ல போறேன் தம்பி. ரைம் சொல்ல போறாரு, அதுவும் இந்த காலத்துல கம்ப்யூட்டர்லயே ரொம்ப நேரம் இருக்கிறதுனால, வேலை பார்க்கறதுனால. சொல்லுங்க தம்பி. சரித்திரத்தை ஒத்துப்பாரு, வாழ்க்கையை கத்து கொடுத்த பாடம் என்னன்னு நல்லா தெரியும். ரொம்ப நேரமா கம்ப்யூட்டரே ஒத்து பார்த்தா கண்ணு தலையா போயிடும், கண்ணாடி போடுற மாதிரி. என்ன சூப்பர், எல்லாரும் கை தந்துங்க பாப்போம். சரி தம்பி, நீங்க வேற என்ன பண்ண போறீங்க? ஆமா, என்ன நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அம்மா ட்ரெஸ் பண்ணி விட்டாங்களா, அப்பா ட்ரெஸ் பண்ணி விட்டாங்களா? நான் எப்பவுமே நானே தான் எல்லா விஷயமும் பண்ணுவேன். மத்தவங்களும் சொல்லி அட்ஜஸ்டா பண்ண மாட்டேன். அது எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்காது. ஏன்னா என் வாழ்ந்த இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் செதுக்கிறது எங்கள் அப்பா நிறைய பட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லா மிஸ்ஸும் ரொம்ப பிடிக்கும். சரி தம்பி, நல்லா பேசுனீங்க. தம்பிக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்பிடலாம. வாங்க பாருங்க இந்தாங்க பெண், பாரதியார் கொண்ட புதுமை பெண். தம்பி பெண்ல கூட கவிதை சொல்றாங்க, நல்லா வாங்க தம்பி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன தம்பி? எனக்கு பிடிச்ச கலர் ரெட். விஜய் தம்பி வந்தாரு, அஜித் தம்பி வந்தாரு. அடுத்தது என்ன தம்பி வர போறாரு பாக்கலாமா? யார் வர போறாங்க? Everybody listen, see his submission. வணக்கம் சார். இப்படி கத்த கூடாது. உங்க பேர் என்ன? என் பேர் சூர்யா. சூர்யா ஜூஸ், சூர்யா பல்ப், சூர்யா. அந்த விளம்பரம் தெரியுமா? தெரியும். சூப்பர் அட்வர்டைஸ்மெண்ட். என் பேர் இருக்கும் கரெக்டா? தம்பி எப்பவுமே கத்தி கத்தி தான் பேசுவார் போல. சரி தம்பி, ட்ரெஸ் எல்லாம் நல்லா நீட்டா சூப்பரா பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, யாரு போட்டு விட்டாங்க? நான் எந்த ட்ரெஸ் போடணும்னு தாதா முடிவு பண்ணுவேன். மத்தவங்க எந்த ட்ரெஸ் போடுறதுக்கு தாதா முடிவு பண்ணுவேன். வீட்டுல தம்பி ரொம்ப செல்லம் போல இருக்கு. இல்ல தம்பி, காப்பி படுத்துக்கிட்டே இருப்பான். சரி தம்பி, எங்க இருக்கீங்க? நான் வண்டலூர்ல இருக்கேன். வண்டலூர்ல ஜூ அடிக்கடி போவீங்களா? கேள்விப்பட்டதே பெரிய சின்ன உங்க பேர் என்ன? என் பேர் அரவிந்த் சாமி சார். அரவிந்த் சாமியா? ஏன் தம்பி வரும்போது ஏன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க? அப்புறம் நாங்க பிரேக் கொடுத்து சார், வெளிச்சத்துல இருக்கிறதா சார், இருட்ட பார்த்து பயப்படும். நான் இருட்டிலே வாழ்வேன் சார். என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? சரி பண்ணுங்க. நீங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா? எங்க தாத்தா செல்லம் சார். தாத்தா செல்லமா? சரி, நீங்க என்ன தொழில் பண்ண ஆசைப்படுறீங்க? பெரிய நிறைய பேர்
படிக்கணும் சார், நிறைய பேர் மிதிக்கணும் சார், பென்சிலை கொடுக்கணும் சார், தயிர் சாதத்தை கொட்டி விடும் சார். என்ன தம்பி இது இவ்வளவு பெரிய ஆசையா இருக்கு? நீ நல்ல பையனா இருக்கியே, எப்படி கெட்ட பையனா பேசுற? நல்லவனா இருந்தா போர் அடிக்கும் சார், கெட்டவனா இருக்கும் சார், ஜாலியா இருக்கும். அதான் சார் சின்ன வயசு லட்சியம். இப்படிதான் பேசக்கூடாது, புரியுதா? நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் கட் பண்ணிடுவோம். இதுக்கு நான் பயப்பட மாட்டேன் சார். தம்பி ரொம்ப இப்ப ரவுடி மாதிரி பேசுறாங்க, சும்மா சின்ன குழந்தை தானே, அப்புறம் சரியா போயிடும். இல்ல பெரிய நடவடிக்கை நிறைய பாருங்க. அந்த தம்பி கோவப்படுற, நில்லுங்க நில்லுங்க, நீங்க வாங்க நீங்க வாங்க, நீங்க இங்க இருங்க. நீங்க யாரு? நான் வந்து ரவி. வீட்டுல எல்லாரும் என்ன ஜெயம் ரவின்னு கூப்பிடுவாங்க. ஏன் உன ஜெயம் ரவி கூப்பிடுவாங்க? லைஃப்ல என்ன பண்ணணும், சக்சஸ் பண்ணணும், அதனால என்ன ரவின்னு கூப்பிடுவாங்க. நீங்க யாரு சமம்? ஒன்னு சொல்ற தப்பா எடுத்துக்க மாட்டேங்குது. என்ன தம்பி? நீங்க யார சொல்லுவோம், நீங்க எந்த ஊர் வேணும் இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இந்த மழை பிறகுல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வச்சிருக்காங்க தம்பி, அதை மட்டும்தான் என்னால கேட்க முடியும். சரி, நான் வந்து எங்க அண்ணா ஜெயம் ராஜா சொல்லணும். சரி, ஏன் அரவிசாமி பேசும்போது கடுப்பாங்க? நான் வந்து சின்ன வயசுல என்ன ஆகணும் சொன்னேன், அடிப்பேன் அடிப்பேன். நான் போலீஸ் ஆகணும், இப்ப சொல்றேன், இவன் என்ன பண்ணாலும் நான் தனி ஒருவனா கொடுப்பேன். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நல்லவனுக்கு நல்லது செய்யற ஆசை அதிகமா இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யற ஆசைல பேராசை. தமிழ் இருங்க, ரெண்டு பேரும் நாடக ஆர்டிஸ்ட், நாடகத்துல நடிக்கிறவங்க, இங்க கூட்டு வந்துட்டாங்க. பேரண்ட்ஸுக்கு வாங்க, ரெண்டு பேரும் போங்க, சண்டை போடக்கூடாது, ஒத்துமையா போங்க. நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா. எப்படி இருக்கணும்? சந்தோஷமா. நீங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க எனக்கு ரொம்ப ஜலதோஷமா இருக்கு. அடுத்தது யார நாங்க பார்க்கலாம் தெரியுமா? வணக்கம். வணக்கம் தம்பி. நீங்க யார? என் பேரோ, என் பேரு வந்து சிலம்பரசு. சிலம்பரசன். நீங்க டைம் ஆகுது நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்க. என் பேரு சிம்பு. நான் கையில வச்சிருக்கிற சொம்பு, என் உடம்புல இருக்கிற தொம்பு, வச்சிருக்கோ வீண் வந்து. தம்பி சிம்பு, நீங்க படிச்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் என்ன? எனக்கு பிடிச்ச டீச்சர் வந்து ஜஸ்ஸி. ஏன் ஜஸ்ஸி டீச்சர் பிடிக்கும்? ஏன்னா அவங்க மேத்ஸ் டீச்சர், கணக்கு நல்லா சொல்லி தருவோம். நான் எப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா கால்குலேட்டர் எடுத்துட்டு அவங்க பின்னாடி தான் சுத்துவேன். ஏன் தம்பி? என்ன நான் கணக்கு பண்ண ரொம்ப பிடிக்கும். தம்பி இன்னொரு ரைம்ஸ் தான் சொல்லுங்க. ரைம்ஸா? மியூசிக் போட்டாலே பெரிய பிரச்சனையா இருக்கு தம்பி. உங்களை சந்திச்சது ரொம்ப உங்களுக்கு பாய்ஸ் கிடையாதா? இருங்க தம்பி, இந்த குத்து விளக்கு தான் பிரைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் குத்து, எனக்கு இந்த விளக்கே தந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்ல போறீங்க? எனக்கு ரைம்ஸ் தான் சொல்ல வராது, ஏதோ டிஃபரெண்டா எல்லாம் முடிஞ்சது நான் சொல்லுவேன். ஒரு கொசு இது, அது காது கடிக்கும் போது அப்படியே விட்டுறாதீங்க, பட்டுச்ச பட்டுலாம் போகாது, அது ஓர போய் எங்கே தொங்கலாம் வந்துருது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, மஸ்கிட்டோ பேட் எடுத்துட்டு அடிங்க. தம்பி நல்லா கரெக்டா பேசினாப்ல, நீங்க என்ன ரைம் சொல்லுங்க? ஓட ஓட போட ஒண்ணு புரியல, பாட 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 முடியல, போக 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 ஒண்ணு புரியல, ஆக மொத்தம் ஒண்ணு விளங்கல. பெரிய சுத்தும் போது பிகரி இல்லையே, பிடிச்ச பிகரி இப்ப கூட இல்லையே, உங்களோட விஜயகாந்த்.